வணக்கம் சாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் பேச ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு சில பொருட்களையோ இல்லை ஒரு சில நபரையோ இல்லை ஒரு சில விஷயங்களையோ நமக்கு பிடிக்கும், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு எடுத்துக்கலாம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும்ன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும் போது எனக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும், எனக்குன்றதுக்கு இங்கிலீஷில் ஐ, பிடிக்கும்ன்றது லைக். ஸோ ஐ லைக், ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ லைக்னு சொல்லிடணும். அதுக்கப்புறமா என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். சாக்லேட்டை, ஐ லைக் சாக்லேட், எனக்கு சாக்லேட் பிடிக்கும், எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஐ லைக் சாக்லேட்டை. அதுக்கடுத்து வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எனக்கு கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், எனக்கு பிடிக்கும்ன்றத சொல்லிடுங்க. ஐ லைக், அதுக்கப்புறமா என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். கேக், ஐ லைக் கேக். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்ன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஐ லைக் என்ன பிடிக்கும், ஐஸ்கிரீம், ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு பூனை பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக், பூனைக்கு என்ன இங்கிலீஷில், கேட், ஐ லைக் கேட். எனக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. ஐ லைக் மியூசிக். எனக்கு உன்ன பிடிக்கும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா எனக்கு பிடிக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. ஐ லைக் யாரை பிடிக்கும், உன்னை பிடிக்கும், உன்னன்றது இங்கிலீஷில் யூ, ஐ லைக் யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு படங்கள் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் மூவிஸ், எனக்கு கதைகள் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ஸ்டோரிஸ். தேங்க்யூ சாய் ஃப்ரெண்ட்ஸ்.